ஆளிகள் எந்த அளவுக்கு பயனடை அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சொல்றதுக்காக ஃபிசியோதெரபிஸ்ட் மற்றும் எர்க்னோமிஸ்ட் என்று அழைக்கப்படுற இயன்முறை மருத்துவர் டாக்டர் குமார் தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இருக்காங்க டாக்டர் வணக்கம் டாக்டர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கண்டிப்பா டாக்டர் நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நாங்க இன்னைக்கு கேட்கலாம்னு இருக்கோம் அதில் குறிப்பாக இயன்முறை மருத்துவம் அப்படின்னா என்ன கொரோனாக்கான சிகிச்சையில இயன்முறை மருத்துவத்தோட முக்கியமான ரோல் என்ன டாக்டர் கொரோனா பீரியடில் இப்போ வந்து ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் இன்டென்சிவ் கேர் டாக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு வருவோம் வரும் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம கோவிட் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட்ஸ் தி லங்ஸ் அப்போ அந்த லங்ஸை அஃபெக்ட் பண்ணும்போது அந்த லங்ஸோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயின் வேலை இப்போ நார்மலாக வெண்டிலேட்டர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது வெண்டிலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வென்டிலேட்டர்ஸ்லேருந்து ரிக்கவர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டோட வேலை மெயினாக இருக்கும் லைக் செஸ் ஃபிசியோதெரப்பின்னு ஒரு செக்மெண்ட் பண்ணுவோம் அதில் உங்களோட ப்ரீதிங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு வருவோம் இதே வந்து வென்டிலேட்டர்ஸ் போக முடியாத ஒரு மாடரேட்டு சிவியர் கேஸாக இருக்காங்க மாடரேட்டாக இருக்கிற கேசஸ் அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் வந்து அதுக்கு தகுந்தாற்புல லங் எக்ஸசைசஸ் தனியாக இருக்குது இதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து நிறைய செக்ரிஷன்ஸ் ஜாஸ்தியாகிடும் சளி நிறைய நிறைய செக்ரீட் ஆகிருச்சுன்னா அது போய் பிளாக் பண்ணும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அதுக்கு தனியாக பாஸ்டரல் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம் அதாவது சளி எப்படி வெளியில் கொண்டு வருது கிராவிட்டி அசிஸ்ட் பண்ணி சர்டன் பொசிஷனில் பேஷண்ட்டை படுக்க வச்சாலே அந்த சளி வெளியில் வரும் சர்டன் டெக்ஸி டெக்னிக்ஸ் இருக்குது செஸ் ஃபிசியோதெரப்பின்னு சில டெக்னிக்ஸ் இருக்குது அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாப்பிங் டெப் டெக்னிக் க்ளப்பிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லதெல்லாம் இருக்குது அதை வச்சு பண்ணும்போது என்னென்னா உங்களோட அந்த சளி வந்து லூசன் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி எப்படி கஃப் பண்ணணும் அந்த பேஷண்ட்டால் பண்ண முடியாது அவங்க ஆல்ரெடி ப்ரீதிங் டிஃபிகல்ட் இருக்கும் அதை அந்த ட்ரெ டெக்னிக்கை நாங்கள் ட்ரெயின் பண்ணி கொடுப்போம் ஸோ இதெல்லாம் தான் எங்களோட மேஜர் ஒர்க்காக ஒரு ரீஹாபிலிட்டேஷன் செக்மெண்ட்டில் நாங்கள் மெயினாக யூஸ் ஆகிறது ஃபிசியோதெரப்பி தான் கண்டிப்பாக டாக்டர் இப்போ அதே மாதிரி கொரோனாவிலிருந்து இருந்து மீண்டு வந்த நோயாளிகளுக்கு இயன்முறை மருத்துவம் எனப்படும் ஃபிசியோதெரபி எந்த மாதிரி பயன்படுத்தும் கண்டிப்பாக இப்போ வந்து கோவிட் இன்ஃபெக்ஷன் ரிக்கவராகி பேஷண்ட் வந்து நம்ம வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறோம் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அவங்களோட லங்கோட பர்ஃபாமன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது அவங்களுக்கு அதே மாதிரி ஜென்ரல் பாடி பெயின்ஸ் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வந்து இந்த லங் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டெக்னிக்ஸ் பண்ணி அவங்களோட லங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களை மெயினாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் ப்ளஸ் அதே மாதிரி ஜென்ரல் பாடி வீக்னஸ் இருக்கும் ஜென் ஜென்ரல் பாடி பெயின் இருக்கும் ஏன்னா ஓவராலாக அவங்களோட ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இந்த பாடி வந்து கம்மியாக இருக்குது அப்போ அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியாக இருக்கனால மொத்த உடம்போட சதைகளுமே கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த ரெகுலர் டோன் இருக்காது டோன் இன் த சென்ஸ் நார்மல் டெக்ஸ்டரில் இருக்காது அப்போ அவங்களுக்கு ஒரு ரிப்பீட்டடாக டயர்ட்னஸ் இருக்கும் அதை ஓவர் கம் பண்ணதுக்கான சர்டன் செட் ஆஃப் எக்ஸசைசஸ் அது எல்லாமே அந்த சிவியரிட்டி ஆஃப் தி பேஷண்ட்டை பொறுத்து தான் அது டிசைட் ஆகும் இப்போ வந்து ஒரு வென்டிலேட்டர்லேருந்து வெளில வந்தாங்கன்னா அவங்களுக்கு தகுந்தாற்போல் போல எக்ஸசைசஸ் இதே வெண்டிலேட்டர் இல்லை ஒரு நார்மல் இன்ஃபெக்ஷன் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட்டில் ஒரு செவன் டேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்திருக்காருன்னா அதுக்கு ஏற்றாற் போல் அவங்களோட ஏஜ் அவங்களோட கோமார்பிட் கண்டிஷன்ஸ் லைக் டயபெட்டிக்காக ஹைப்பர் டென்ஷனாக இந்த மாதிரி விஷயங்களை அசஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் போல் கொடுத்தோம்னா நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் அவங்க சீக்கிரம் ரிக்கவரி காட்ட முடியும் ஒரு கோவிட்லேருந்து ரிக்கவரி வந்து இன்ஃபெக்ஷன்லேருந்து மட்டும் இல்லை அவங்க திருப்பி நார்மல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹண்ட்ரட் பழையபடி வர்றதுக்கு ஃபிசியோதெரப்பி மேஜராக யூஸ் ஆகும் டாக்டர் இப்போ அதே மாதிரி எல்லாருமே தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் கொரோனா நோய் தொற்று வராமல் இருக்க நம்ம என்ன மாதிரியான பயிற்சிகள் செய்யலாம் டாக்டர் ஓகே இது ஒரு நல்ல கொஷின் எல்லாருக்குமே இருக்கிற மைண்ட்ல இருக்கிற கொஷின் எங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன பண்ணணுன்ட்டு அஸ் கவர்மெண்ட் சேஸ் நம்ம பிரிகாஷன் லைக் சோஷியல் டிஸ்டன்சிங் மாஸ்க் போடுறது ஹேண்ட் வாஷ் அண்ட் ஹேண்ட் சானிடைசிங் இதெல்லாம் தான் மேஜர் இது க்ரௌடட் பிளேஸ் அவாய்ட் பண்றது இது ஃபர்ஸ்ட் லைன் அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகிறது வந்து நம்மளோட லங்ஸை தான் அப்போ அந்த லங்ஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஆஸ் எ ஃபிஸியோதெரபிஸ்ட்டு ஆஸ் எர்கமிஸ்ட்டாக நாங்கள் எல்லாேருக்கும் சஜெஸ்ட் பண்ணுறது இந்த பலூன் எக்ஸசைஸ் இந்த பலூன் என்ன நார்மல் பலூன் ஓகே நார்மலாக எல்லோரும் பலூன் ஊதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஊதிட்டே இருப்போம் அந்த மாதிரி பண்ணுவோம் இப்போ அது மாதிரி இல்லாமல் ஒரு பலூன் வாங்கிட்டு ஒரே ப்ளோ உங்களால் எவ்வளோ வரைக்கும் அந்த பலூனை ஊதி ஊத முடியுதுன்னு பாருங்க ஸோ இந்த பலூனை வந்து ஒன் ஷாட் ப்ளோ பண்ணுறது தான் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளோ பண்ணுறது தான் நம்மளோட மெயின் இதுவாக இருக்கணும் ஸோ ஒன் ஷாட் ஒரே ப்ளோவில் நீங்கள் வந்து பலூனை ஃபுல்லாக ப்ளோ பண்ணணும் தட் இஸ் எ மெயின் திங்க் அது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ரெஸ்பிரேட்ரி மெஸ்சில் வந்து அது நல்லா ஸ்ட்ரென்த்தன் பண்ணும் வீசிங் டிஃபிகல்ட்டி இருக்கவங்களும் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டோட ஒப்பீனியன் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லாட்டி எல்லாருமே இது பண்ணலாம் திஸ் வில் இம்ப்ரூவ் தி லங் பெர்ஃபார்மன்ஸ் இதை வந்து ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு அஞ்சு தடவை ஈவினிங் ஒரு அஞ்சு தடவை அந்த மாதிரி பண்ணுங்கள் காலையில் ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா ஒரு பலூன் சில பேர்லாம் ஊதி பலூனே உடச்சவங்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஆகுனா அவங்களோட கெப்பாசிட்டி நல்லா இருக்குது அப்படின்றது இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணுறவங்க அந்த மாதிரினா அவங்களாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களோட இது இதே ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க ரன்னிங் இருக்காங்க அத்லீட்டாக இருக்காங்கன்னா பலூன் உடச்சுருவாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருக்கும் நீங்கள் மார்னிங் யூஸ் பண்ணுற பலூனை ஈவினிங் யூஸ் பண்ணாதீங்க ரீசன் என்ன அது எலாஸ்ட்ரிசிட்டி போயிடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக பண்ண முடியாது ஸோ எவ்ரி செஷன் கெட் அ பலூன் இது ஒன்றும் பெரிய காஸ்ட் கிடையாது இது ஈஸியாக பண்ணலாம் குழந்தைங்களாம் விளையாட்டாக பண்ணலாம் இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு டுவெல் லெஸ் தேன் டுவெல் இயர்ஸ்க்குலாம் இந்த மியூட்டேஷனான வைரஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க இதை வந்து விளையாட்டாக பண்ணும்போது திஸ் வில் ஹாவ் அ மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ் விச் வில் ப்ரொடெக்ட் யூர்லாங் இஃப் தி இன்ஃபெக்ஷன் இஸ் அஃபெக்டட் கண்டிப்பாக டாக்டர் உடனே வீட்டுக்கு போய் ஒரு டசன் போடணும் நம்ம வாங்குகிறோம் அண்ட் டாக்டர் லாஸ்ட் லாக்டவுன்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம் இந்த உடல் பர்மன் எல்லாருமே வந்து குண்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த லாக்டவுனில் அந்த பிரச்சனை ஏற்படாமல் இருக்க வீட்டில் இருந்தபடியே என்ன மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பாடி வெயிட் கெய்னாகிறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இன்க்ரீஸ்ட் இன்டேக் ஆஃப் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அந்த ரெண்டுமே லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு நடந்தது ஸோ அதனால்தான் எல்லாருக்குமே ஒரு பாடி வெயிட் வந்து ஒரு சிக்ஸ் டு எயிட் கேஜிஸ் வந்து ஆவரேஜாக எல்லாருக்குமே கெயின் இருந்தது ஸோ அதுக்கு வந்து பேசிக்காக பண்ணுற ஒர்க் அவுட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் எல்லாருமே பண்ணலாம் வெறும் கார்டியாக் டிஃபிசிட் இருக்கவங்க ப்ரீதிங் டிஃபிசிட் இருக்கவங்க மட்டும் அந்த எக்ஸசைசஸ் மட்டும் பண்ணாமல் பார்த்திங்கன்னா பெட்லேருந்து ப பிஃபோர் எந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பெட்லேயே சில எக்ஸைசைஸ் பண்ணிடலாம் லைக் படுத்துக்கிட்டே சைக்கிளிங் ஓட்டுறது லைக் படுத்துட்டு அவங்களோட கால் ரெண்டு மடிச்சுட்டு முட்டியும் மடிச்சுட்டு ஆல்டர்னேட்டிவாக லெக்கை வந்து சைக்கிளிங் பண்ணுறது இமேஜின் நீங்கள் வந்து படுத்துட்டு சைக்கிளிங் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த அந்த டெக்னிக் பண்ணுறது வந்து இட் வில் கிவ் மோர் எஃபெக்ட் ஆன் டூயர் அப்டாமினல் மசில்ஸ் அண்ட் தி லெக் மசில்ஸ் ப்ளஸ் த நெக்ஸ்ட் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் மெயினாக ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம பண்ண வேண்டியது எல்லாரும் ஜங்க் ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சாங்க முதல்ல அதை ஸ்டாப் பண்ணும் ஜங்க் ஐட்டம்ஸ் எடுத்தாலே உங்களோட டெபாசிட்ஸ் ஆஃப் ஃபேட்டை வந்து ஜாஸ்தி வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் அதை வந்து அவாய்ட் பண்ணும் ப்ளஸ் நைட்டு வந்து லேட் நைட் சாப்பிட்றது இல்லை நைட்டில் வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் எடுக்கிறது தட் இஸ் த மேஜர் காம்பனன்ட் இந்த ரெண்டு ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம கரெக்ஷன் பண்ணாலே இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் இது பண்ணிவிட்டு இந்த சைக்கிளிங் சொல்கிற அந்த எக்ஸசைஸ் கூட நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து இந்த க்ரன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பண்ணுற அப்டாமினல் க்ரன்ச்சஸ் அது வந்து இன்னொரு பெட்டரான ஒரு எக்ஸசைஸ் அந்த க்ரன்ச்சஸ் வந்து இனிஷியலாக பண்ணுறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஹோம் மேக்கராக இருப்பாங்க அவங்களால் டக்குனது ஒரு க்ரன்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணால் தலை பகுதியில் தோல் பகுதியில் வந்து ரெண்டு பில்லோ வச்சுட்டோன்னா அவங்க பாடி வந்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகிடும் அந்த லெவலில் வச்சுட்டு அவங்க பண்ணும்போது அவங்களோட அப்டமன் வந்து ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக பேர்ன் அவுட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இது ஒன்று ப்ளஸ் வந்து வாக்கிங் ஸ்டைல் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் வாக்கிங்க்குன்னு சர்டன் டெக்னிக்ஸ் இருக்குது அந்த வாக்கிங்கை அவங்க வீட்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது தட் வில் கிவ் அ பெட்டர் ரிசல்ட் அது கண்டிப்பாக டாக்டர் அதே மாதிரி ஹோம் குவாரண்டைனில் இருக்கிற ஒருத்தர் அவங்களுடைய நுரையீரலை பலப்படுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கலாம் டாக்டர் ஸோ நார்மலாக ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து மைல்டா இருக்கவங்க எல்லாரும் இப்போ நாங்கள் குவாரண்டைனில் தான் நாங்கள் வைக்கிறோம் ஸோ குவாரண்டைனில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து அவங்க ஐசோலேட்டட் ரூமில் இருக்கணும் அவங்களோட ரூம் வந்து க்ளோஸ்ட் ரூமில் வந்து அவங்க விண்டோஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கணும் ஏன்னா ஓப்பன் ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் அவங்க ஏசி யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு பெட்டராக இருக்க வந்து இந்த இன்சென்டிவ் ஸ்பைரோமீட்டர்ன்ற இந்த எக்ஸைஸ் தெரப்பி இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து என்னென்னா உங்களோட லங் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது இதில் பார்த்திங்கன்னா மூணு பால்ஸ் இருக்கும் இந்த மூணு பால்ஸ்லேயும் ஒரு ஒரு பாலுமே வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் கெபாசிட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் சிசி நைன் ஹண்ட்ரட் சிசி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி அப்படின்னு கெப்பாசிட்டியை வந்து இது பண்ணும் இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ இன்ஃபெக்ஷன் வந்து மினிமமாக இருக்கவங்கள தான் நாங்கள் ஹோம் குவாரண்டைனில் வைப்போம் ஒரு ஹையர் இன்ஃபெக்ஷனில் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்களோட அப்சர்வேஷன்லாம் வச்சுருப்போம் அப்போ வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த லங் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் இது பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுத் பீஸ்ன்னு இருக்கும் இந்த மவுத் பீஸ் வந்து கையில் தனியாக ரிமூவ் பண்ணிடலாம் அது ஒரு ஹாட் வாட்டரில் எவ்ரி டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதை வந்து வாஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணி வச்சிடணும் இதை வந்து ரொம்ப சிம்பிள் நம்ம ஜூஸ் எப்படி உள்ள குடிக்கும்போது இழுக்குறோம்ல அதை மாதிரி இதை நேராக வச்சுட்டு இதை வந்து இழுக்கணும் இப்போ இந்த மூணு பவுலும் மேலே போச்சு இந்த நான் ஸ்ட்ரா மாதிரி போது இந்த இது வந்து பால் வந்து மேலே ஆச்சு இதுதான் இதோட மெயின் இது இப்போ இதே இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு பால் அந்தளவு தான் மூவ் ஆகும் இப்போ இதே வந்து ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பிளாக்ஸ் நிறையா இருக்கும்போது என்ன என்னா இந்த பர்ஃபாமன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இதனால் என்ன ஆகுன்னா அவங்களோட லங்கோட பர்ஃபாமன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது அந்த எவ்வளோ இருக்குன்றது தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகி இப்போ நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ரெண்டு பால் தான் ஆகும் இன்ஃபெக்ஷன் குறைய குறைய அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் காட்டும்போது இந்த மூணாவது பால் இம் மேலே போக ஆரமிச்சிடும் இன்னும் பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன பண்ணுவோன்னா இந்த மூணு பால் நிற்கணும் எவ்வளோ செகண்ட்ஸ் நிறுத்துறீங்க ஃபைவ் செகண்ட்ஸ் நிறுத்துறீங்களா டென் செகண்ட்ஸ் நிறுத்துறீங்களா ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் நிறுத்துறீங்களா அப்படின்லாம் பார்ப்போம் ஸோ இது இம்ப்ரூவ் ஆக இம்ப்ரூவ் ஆக உங்களோட லங்கோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் இந்த பாடி வந்து ஜாஸ்தியாகிடும் ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் ஹோம் குவாரண்டைனில் இருக்கவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம் அதுவும் வந்து ஃபிசோதெரபிஸ்டோட அப்சர்வேஷன் நீங்கள் ட்ரெயின் பண்ணி பண்ணுங்கள் நிறைய பேர் இதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் ஊத ஆரம்பிப்பாங்க

இருக்கு அதாவது ஒரு எயிட் மீட்டர் லென்த் நாங்க மார்க் பண்ணிட்டு அவங்கள வந்து சிக்ஸ் மினிட்ஸ்க்கு அதை அவங்கள வாக் பண்ண சொல்லுவாங்க அதை வாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பல்ஸ் ஆக்சிமீட்டர் எவ்வளோ இருக்குது அவங்க பிபி எவ்வளோ இருக்கு அவங்க பல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு கன்டினியூஸ் அந்த பேஷண்ட்டை அந்த சிக்ஸ் மினிட்ஸோ அந்த எவ்வளோ ஸ்லாப் ரேட்டோ ஏஜிக்கு ஏற்ற மாதிரி வருதோ அதை நாங்கள் வாக் அந்த பேஷண்ட்டை வாக் பண்ண சொல்லலாம் தட் கிவ்ஸ் தி எண்டியூரன்ஸ் ஆஃப் தி பேஷண்ட் டோட்டல் பாடி என்ட்யூரன்ஸை வந்து நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம் ஆஃப்டர் அந்த சிக்ஸ் மினிட்ஸ் வாக்கை வந்து சில பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க சில பேர் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதுக்கு தகுந்தார் போலான சில எக்ஸசைசஸ் இருக்குது லைக் ஜென்ரல் பாடி எக்ஸசைசஸ் இருக்குது இப்போ நம்ம முதல்ல சொன்ன சில சைக்கிளிங் எக்ஸைஸ் மாதிரி லெக் ரைஸிங் எக்ஸைஸ் படுத்துட்டு காலை முட்டி மடிக்காமல் மேலே தூக்குற எக்ஸைஸ் அதாவது ஒரு தேர்ட்டி டிகிரி ஹைட் ஒரு கால் தேர்ட்டி டிகிரி ஹைட் அதே மாதிரி லெஃப்ட் லெக் தேர்ட்டி டிகிரி இப்படி மாற்றி மாற்றி இந்த கால் லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லோவர் லெகோட ஸ்ட்ரென்த்தும் ஹிப்போட ஸ்ட்ர ஸ்ட்ரென்த்தனும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இது ஒரு காமன் எக்ஸைஸ் நாங்கள் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் நாங்கள் சொல்கிறது இதே இன்னொரு எக்ஸைஸ் பார்த்திங்கன்னா இடுப்பு வந்து வீக்காக இருக்கும் ஏன்னா நார்மலாக பேஷண்ட் படுத்து தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா இடுப்பு செக்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா அவங்க நார்மலாக அண்ணாந்து மேலே பார்த்த மாதிரி படுத்துக்கணும் படுத்துட்டு அவங்களோட முதுகு பகுதியை வந்து கால் ரெண்டு முட்டியும் அடித்து வச்சுட்டு அவங்களோட முதுகு பகுதி வந்து கீழே பெட்ல பிடிச்சு நல்லா அழுத்தணும் அதுவே அவங்களாலேயே அழுத்தணும் ஸோ எதுவும் பிடிச்சி அமுக்காமல் அவங்க மசிலே வந்து அழுத்துற மாதிரி டைட் பண்ணணும் லைக் அவங்க கையை முதுகு முன்னாடி வச்சோன்னா அந்த கை அழுத்துனா எப்படி பண்ணுவாங்களோ அதை மாதிரி பண்ணும் ஸோ திஸ் டூ எக்சைஸ் வந்து இட்ஸ் அ பேசிக் எக்ஸசைஸ் இதை தவிர்த்து நிறைய எக்ஸைஸ் இருக்கு ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்காரு அவருக்கு ஒரு செட் ஆஃப் எக்ஸைஸ் இருக்குது ஏன்னா அவங்களோட டயாபெட்டிக் கண்டிஷன் எப்படி இருக்குது அவங்களோட ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் எப்படி இருக்குது அவங்க மசில் டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி எக்ஸைஸ் இதே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸில் இருக்காங்களா அவங்களுக்கு அதுக்கேற்றார் போலி எக்ஸைஸஸை நாங்கள் டிசைன் பண்ணுவோம் பட் இந்த ரெண்டு எக்ஸைஸ் நான் சொன்ன இந்த லெக் ரைஸிங் எக்ஸைஸும் இந்த பேக்கோட ப்ரெஸிங் எக்ஸைஸுமே வந்து காமன் எக்சசைஸ் எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய எக்ஸைஸ் இதை வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணணும் அது ஓகே டாக்டர் ரன்னி நீங்களே சொன்னீங்க சிக்ஸ்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வேறு மாதிரி எக்ஸைஸ்லாம் தருவோம் அப்படின்ட்டு ஆமாம் குறிப்பாக இந்த கோவிட் சுட்வேஷனில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க வாக்கிங் போக முடியாது வெளியில ஆமாம் ஸோ அவங்க வீட்டில் இருக்கும் போதே செய்யக்கூடிய எளிமையான எக்ஸைஸ்லாம் என்னன்னு சொல்ல முடியும் ஆமாம் இப்போ வந்து இந்த வாக்கிங்கிறது வந்து பெரிய ட்ராபேக் இப்போ லாக்டவுன் சுட்டுவேஷன் வந்துச்சுன்னா நம்மளால் வெளியில் போய் வாக்கிங் பண்ண முடியாது அதுவும் சில பேர்லாம் வாக்கிங் போய் பழக்கப்பட்டவங்களால வந்து அதை வந்து கண்ட்ரோலே அந்த அந்த மைண்ட் செட்டை எடுத்துக்க முடியல ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த படுத்துட்டு லைங்கில் பண்ணுற சைக்கிளிங் எக்ஸசைஸ் அது வந்து உங்களோட வாக்கிங் பேட்டர்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு பேட்டர்ன் ஆஃப் எக்ஸசைசஸ் இன்னொன்று வந்து சேம் அதே மாதிரி பேஷண்ட் வந்து நார்மலாக பெட்டில் படுத்துக்கணும் பெட்டில் படுத்துட்டு காலை வந்து முட்டி மடிக்காமல் ஆல்டர்னேட்டிவாக லெக்ஸை வந்து லிஃப்ட் பண்ணணும் தட் இஸ் அரவுண்ட் ஒரு டுவெண்ட்டி டிகிரி டு தேர்ட்டி டிகிரி ஹைட் ரொம்ப ஹைட் தூக்கக்கூடாது அது தூக்குனா பேக் பெயின் வந்துடும் ஸோ ஒரு டுவெண்ட்டி டிகிரி ஹைட் காலை சும்மா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து எவ்வளோ வைப்போமோ ஒரு டுவெண்ட்டி டிகிரி ஹைட் அதை மாற்றி மாற்றி வைக்கும்போது ஒரு டென் டு டுவெண்ட்டி கவுன்ஸ் ரன்னிங் கவுண்ட்ஸில் வந்து அவங்களால பண்ண முடியும் ஸோ பண்ணி முடிச்சோன்னு கொஞ்சம் கேப் கொடுங்க திருப்பி அகெயின் அதை மாதிரி பண்ணுங்கள் தட் வில் ஈக்குவலைஸ் யுவர் வாக்கிங் நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது என்ன ஈக்குவலைஸாக உங்கள் லெக்கில் வருதோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது அதே மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் நீங்கள் வந்து உங்கள் லெக்கை ஹேண்டை வந்து நல்லா ஸ்விங் பண்ணணும் அதாவது ஒரு நைன்ட்டி டிகிரிக்கு நம்ம கை நேராகவும் பேக்கில் மாதிரி பேக்கில் வந்து ஒரு டுவெண்ட்டி டிகிரி போகும் ஃப்ரண்ட்டில் வந்து நைன்ட்டி டிகிரி இதை மாதிரி ஆல்டர்னேட்டிவாக கையை ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டு அவங்க வந்து பண்ணும்போது இவங்களுக்கு என்ன கேலரி ஒரு வாக்கிங்கில் என்ன கேலரி பேர்ன் ஆகுதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ அது வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே அவங்க வந்து பண்ணலாம் அது இட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன் ஃபார் தி வாக்கிங் ஸ்டைல் இப்போ நிறைய பேஷண்ட் நாங்கள் பண்ணி அது இட் அஸ் அவுட் ஸோ அதை வந்து எல்லாருமே அதை ட்ரை பண்ணலாம் அது எல்லா ஏஜ் குரூப்புமே பண்ணலாம் வாக்கிங் போகிறவங்க எல்லாருமே டாக்டர் அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது வாக்கிங் ஜாகிங் போகிறப்போ மாஸ்க் போடுறது அவசியமாக டாக்டர் இல்லை மாஸ்க் போடுறது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு இன்னும் ஏர்பான் இன்ஃபெக்ஷனாக வரல இன்னும் அது ஸோ ஏர்பான் இன்ஃபெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக மாஸ்க் போட தான் அதுலேயும் மாஸ்க்லேயே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது என் நைன்டி ஃபைவ் கே என் நைன்டி ஃபைவ் மாஸ்க் த்ரீ லேயர் மாஸ்க் சர்ஜிக்கல் மாஸ்க் நார்மல் காட்டன் மாஸ்க் அந்த மாதிரி காட்டன் லேயர் கிளாத் மாஸ்க் அப்படிலாம் போடுறோம் பட் ஒரு வாக்கிங் போகும்போது உங்களோட ப்ரீதிங் வந்து நல்லா இருக்கணும் ஏன்னா நீங்கள் வாக் பண்ணும்போது கான்சென்ட்ரேட் பண்ணி உங்கள் ஆக்ஸிஜன் ச சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து எஃபெக்டிவாக பண்ண முடியும் இதே நீங்கள் உங்கள் டெரஸில் உங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வாக் பண்ண இட்ஸ் அ பிரைவேட் ஏரியா அங்க நீங்க வாக் பண்றீங்களா நீங்க மாஸ்கே போடாமல் உங்க பிரைவேட் ஏரியாவில நீங்க வாக் பண்ணலாம் இல்லை நான் டெரஸ்ல தான் சார் வாக்கிங் பண்றேன் அந்த மாதிரி இடத்துல நீங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணிட்டு வாக் பண்ணலாம் இப்போ வெளியில் வரும்போது ஒரு பார்க்கு அந்த மாதிரி இடத்துல ஒரு க்ரௌடட் பிளேஸ்ல நீங்க இருக்கும்போது கம்பல்சரி மாஸ்க் போடுங்க பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த த்ரீ லேயர் மாஸ்க்கோ இல்லை ஆர்டினரி கிளாத் மாஸ்க்கோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அங்கேயுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்க சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா இந்த மாஸ்கோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்றதே ஆக்சிஜன் இம்ப்ரூவ் ஆகணும் நம்ம பாடியில் உள்ள டைட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னெஸ் குறையணும்ண்டு நீங்கள் அங்கே போய்ட்டு நீங்கள் திருப்பி இன்னும் கேஎன் நைன்டி ஃபைவ் மாஸ்க் போட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப சேஃப்டிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறது வெறும் யார் அஃபெக்டட் பேஷண்ட்ஸோ அவங்க யூஸ் பண்ணணும் பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுற டாக்டர்ஸ் தான் நாங்கள் மெயினாக அதை யூஸ் பண்ணுவோம் அதை அப்படி இருக்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஒரு இடத்துல ப்ரொடெக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து அங்கே பண்ண தேவையில்லை ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் த்ரீ லேயர் மாஸ்க் அந்த மாதிரி மாஸ்க்கை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ப்ரைவேட்டில் பண்ணிங்கன்னா மாஸ்க்கே இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே வாக் பண்ணலாம் சூப்பர் டாக்டர் அருமையான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க டாக்டர் ஒவ்வொரு வயதினருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கீங்க அடுத்து வந்து குழந்தைகள் வெளியில் ஆடி விளையாட முடியாது இப்போ இருக்கிற சூழல்ல வீட்டுக்குள்ளேயே அவங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சிகள் சொல்லுங்க டாக்டர் இப்போ நார்மலாக நாங்கள் வந்து அசர்கான நாங்க நாங்கள் வந்து எல்லாம் ஈவெண்ட் பண்ணும்போது மொபைல் யூஸ் பண்ணாதீங்க இவ்வளோ டிஸ்டன்ஸில் உட்காந்து டிவி பார்க்கணும் பட் லாஸ்ட் ஒன் இயராக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மொபைல் வச்சு தான் இருந்தது பட் வி ஹாவ் டு சேஞ்ச் நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிற தான் நாங்கள் பட் அதுலேயும் வந்து நல்ல விஷயம் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா படிக்கிறாங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ அந்த மாதிரி இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி உட்காந்து அந்த லேப்டாப் யூஸ் பண்ணணும் அந்த மொபைல் ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணுன்ற சில டெக்னிக்ஸ் இருக்குது இப்போ நார்மலாக ஸ்கூல் பெஞ்சஸ் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு டிசைன் பண்ண ஹைட் அண்ட் பெஞ்சஸ் அதில் நீங்கள் உட்காந்திங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு மேஜராக டிஃபிசிட் இருக்காது பட் இதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் டேபிளோ இல்லை தரையில் உட்காந்தோ இல்லை சோஃபாவில் உட்காந்தோ பண்ணாங்க நார்மலாக தெர் இஸ் அ ஃபார்மட் நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களோட மொபைலோ உங்களோட லேப்டாப்போ வந்து உங்களோட கண்ணுக்கு ஐப்ரோக்கு கரெக்டாக உங்கள் ஐப்ரோவோட டாப்பில் உங்களோட மானிட்டரோட பார்ட்ரு டாப் வந்து நிற்கணும் ஸோ இதுதான் அடையாளம் ஸோ நீங்கள் இங்கே உட்காரும் போதே உங்கள் டேபிள் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு தலானி போட்டோ இல்லை ரெண்டு மூணு புக்ஸை வச்சு அந்த ஹைட்டை இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்கள் ஐசைட் வந்து அந்த மானிட்டருக்கு ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ இது ஒன்று நார்மல் அடுத்தது பார்த்திங்கன்னா தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸாக நார்மலாக ஒரு கிளாஸ் நடக்கும் கிளாஸ் முடிஞ்சனா உடனே அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நகர சொல்லிவிடுங்க ஸோ நகர சொல்லி அவங்க நார்மலான ஒரு பால்கனியில் உள்ள ஓப்பன் க்ரீன்ஸோ இல்லை ம இது உடனே போய் டிவி பார்க்கக்கூடாது ஸோ டிவி பார்க்கும்போது இன்னும் அது இரிட்டேஷன் ஜாஸ்தி தான் ஸோ அதுக்கு உடனே என்ன பண்ணால் அவங்கள குழந்தைங்களை வந்து ஜன்னல் வழியாக அவங்கள வெளியில் பார்க்க சொல்லுங்கள் நார்மல் அட்மாஸ்ஃபியர் நார்மல் ஏரை ப்ரீத் பண்ண சொல்லுங்கள் ஸோ இது என்ன ஆகுனா அவங்களோட கண்ணோட ஸ்ட்ரெயினை வந்து இமீடியேட்டாக குறை நீங்கள் அந்த குழந்தைங்களை வந்து எக்ஸசைஸ்ன்னு சொல்லும்போது பண்ணாது பட் நீ இது கிளாஸ் முடிச்சால் நேராக போய் ஜன்னலில் போய் கொண்டா பாரு எத்தனை குருவி இருக்குது என்ன எத்தனை இருக்குன்னு என்ன அப்படின்னு சில விஷயங்களை நம்மளாக மோட்டிவேட் பண்ணும்போது அது சேஞ்சாக ஆகும் த நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து செடெண்ட்ரியாக இருக்கும்போது நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோப்புக்கரணம் போடுறது ஸோ தோப்பு தோப்புக்கரணம் போடுறது வந்து எல்லோரும் கோயிலில் பண்ணுவோம் ரிச்சுவல்ஸில் பண்ணுவோம் நம்ம பட் அதே வந்து குழந்தைங்க வந்து கிளாஸ் முடிச்சுட்டு இந்த விண்டோஸ் பார்க்குறது முடித்தோடனே ஒரு பத்து கர்ணம் அவங்கள போட சொல்லுங்கள் தட் வில் கிவ் அ மேசிவ் டிஃப்ரென்ஸ் டு டோட்டல் பாடி செக்மெண்ட்ஸ் அவங்களோட எல்லா ஜாயிண்ட்ஸுமே என்ன அப்படி உட்காந்தே இருக்கிற பொசிஷன் எல்லா ஜாயிண்ட்டும் ஸ்டிஃபாக இருக்கும் அதே தோப்பு கர்ணம் போடும்போது எல்லா ஜாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆகிடும் ப்ளஸ் அவங்களோட ப்ரெயினோட ஆக்டிவேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தியாகிடும் அது ஸோ இதெல்லாம் விளையாடி கிளாஸ் டைமில் க்ளாஸ் முடித்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ஓப்பன் டெஸ்ட்லியில் ஓப்பன் ஸ்பேஸில் விளையாடுறாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் கேம் வந்து ஸ்கிப்பிங் நிறைய பேர் இப்போ அது வந்து மறந்து போன ஒரு விளையாட்டாக இருக்குது எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸுக்கு அது ஸ்கிப்பிங்கோட வேல்யூ என்னன்னு தெரியும் பட் அந்த ஸ்கிப்பிங்கை வந்து இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தட் வில் கிவ் மேசிவ் டிஃப்ரென்ஸ் ஏன்னா மற்ற கேம்ஸு மற்ற ஸ்பெசிஃபிக் கேம்ஸ் போகிறதுக்கு ஸ்கிப்பிங் கிவ்ஸ் எ மேசிவ் டிஃப்ரென்ஸ் அது வந்து எல்லா ஜாயின்ஸுமே எஃபெக்ட் கொடுக்கும் எல்லா ஜாயின்ஸ்லேயுமே அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணால் ஸ்கிப்பிங்காக இருக்கும் அது கண்டிப்பாக டாக்டர் ஒவ்வொரு வயதினருக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப ஈஸியான எஃபெக்டிவான உடற்பயிற்சிகள்லாம் இன்னைக்கு நீங்கள் எங்கள் கிட்டே சொன்னீங்க அண்ட் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக என்றை மருத்துவராக மக்களுக்கு சொல்லக்கூடிய டேக் ஓவ் மெசேஜ்னா என்ன டாக்டர் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல்ல இன்ஃபெக்ஷன் கண்டு பயப்படாதீங்க முதல்ல திஸ்க் இன்ஃபெக்ஷன் கேன் பி ட்ரீட்டட் அதுக்குள்ளே மெடிசன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே வேக்சின்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ப்ளஸ் எஃபிஷியாக ஃபிட்டாக உங்கள் பாடியை வச்சுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் மசில் எஃபிஷியண்ட்டாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மசில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதுக்கு உள்ள எக்ஸசைசஸை பாடியை வந்து ரொம்ப செடென்ட்ரியாக கொடுக்காம எவ்வளோக்கு எவ்வளோ மூவ்மெண்ட்ஸ் இஃப் யூ டின் மூவ் இட் யூ லூஸ் இட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மசில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் என்னோட எல்லாருக்கும் உள்ள டேக் ஓம் மெசேஜ் ஆஸ் அன் ஃபிஸியோதெரபிஸ்ட் அண்ட் நெர்கானமஸ்டாக நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஸோ இது எல்லாருமே மூ மூவ்மெண்ட்லேயே இருங்க ஸோ தட் இல் கிவ் அ பெட்டர் ரிசல்ட்ஸ் டு யூ ஸோ ஸோ டாக்டர் டாக்டர் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக லெவிஸ்டா காஃபி உங்களுக்காக நம்ம வணக்கம் நிகழ்ச்சியில் முறை மருத்துவரான அவர்கள் கலந்துக்கிட்டு கலந்துகிட்டு வீட்டிலேயே பண்ணக்கூடிய பல்வேறு உடற்பயிற்சிகள் சொல்லியிருந்தாரு இந்த கொரோனா காலகட்டத்தில் கண்டிப்பாக எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கும்னு நம்புறோம் இதே மாதிரி சூப்பரான வந்து சந்திக்கிறோம் ஃப்ரம் பூஜிதா இது வணக்கம் தமிழா பூ மேக்ஸ் வெஸ்டர்ன் உடன் காஃபி